வெல்கம் டு ஹெலன் பேட்ஸ் கிச்சன். நான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் வச்சு வந்து வெண்டைக்காய் கார குழம்பு வைக்க போகிறேன். வெண்டைக்காய் புளிக்குழம்புன்னு சொல்லலாம். இது வந்து எப்படி வைக்கலான்ட்டு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து இதுக்கு தேவையான பொருள் வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் வந்து ஒரு கால் கிலோ எடுத்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக இருந்தால் அப்படியே முழுசாக கூட வச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி. அடுத்து ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து நான் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன், ஜீரகம் வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன், கடுகு கால் டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். ஒரு எலுமிச்சை அளவு புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக வெள்ளைப்பூடு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவில் மட்டும் நம்ம அரைச்சிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை மட்டும்தான் நான் அரைக்க போகிறேன். இதை மட்டும் இந்த தேங்காய் துருவில் மட்டும் நான் அரைச்சிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்காய் இந்த அளவு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுக்கிறேன். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது நான் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம், இந்த மூணு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா இந்த அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து நான் வந்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். பூண்டு ஸ்மெல் வரவும் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஹாஃப் கப் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கை நிறைய நான் எடுத்தேன். ஒரு கை நிறைய எடுத்து இந்த மாதிரி நீளமாக உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுருங்க. புளிக்குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்ல ப்ரௌனாக நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். பேலன்ஸ் மிஸ்ஸஸ் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து காப்பில் வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து கொலகொலான்னு இருந்ததுன்னா தனியாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. எனக்கு நல்லதாக இருக்குது. நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நான் வதக்கலை. கொஞ்சம் பிசு பிசுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு. அவ்வளோதான், நான் வெண்டைக்காவை வதக்கிக்கிட்டேன். நம்ம வந்து பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். குழம்பு பொடி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து வத்தலை தூளும் சேர்த்துக்கோங்க. இப்படி ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு இப்போ வந்து இந்த எலுமிச்சை பழம் அளவு புளியை ஊற வச்சு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். காய் வேகவும் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். லாஸ்டா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நம்ம வந்து சால்ட் சேர்த்துருக்கோம். இன்னொரு ஹாஃப் டீஸ்பூன் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காய் வேகட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. உங்களுக்கு நான் இப்போ வந்து தேங்காய் சேர்க்க போகிறேன். தேங்காய் வந்து வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேங்காய் சேர்க்க மாட்டோம் காரக்குழம்புக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். என் குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சு. காய் வந்து இப்போ நான் வந்து தேங்காவை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து நான் வந்து சால்ட் சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட் தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா செட் ஆகிட்டு அவ்வளோதான். இப்போ குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் நான் தூவிக்கிறேன்.
வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.